வணக்கம். மீண்டும் கோகிலா படத்தில் சின்னஞ்சிறு வயதில் எனக்கு ஒரு சித்திரம் தோணுதடி இந்த பாட்டை பற்றி பார்க்கலாம். இந்த படத்துக்கு இசை இசைஞான இளையராஜா, இந்த பாடலை எழுதினது கவியரசர் கண்ணதாசன், பாட்டை பாடினவங்க கேஜே ஜெயசுதாஸ், எஸ்பி சைலஜா, இந்த பாட்டுக்கு நடிச்சிருக்கவங்க கமல்ஹாசனும் ஸ்ரீதேவியும் நடிச்சிருப்பாங்க. சூழல் என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு பார்க்க வர்றாங்க. பொண்ணு பார்க்க வர்றப்ப ஒரு அப்போ இருந்த சூழல் படி பொண்ணு வீணை வாசிக்கிட்டு பாட்டு பாடணும். இதில் வந்து மேட்டுக்குடிகளில் இருக்கக்கூடிய விஷயம். இதை காட்சிப்படுத்தியிருப்பாங்க, அதாவது படத்தில் காட்சிப்படுத்துறது வேற, பாடலுக்குள்ளே காட்சிப்படுத்தியிருப்பார் இசைஞான இளையராஜா. இந்த ராகம் வந்து பேரி அப்படிங்கிற ராகத்தில் அமைஞ்சது. இப்போ இந்த பாட்டு ஆரம்பிக்கும், சின்னஞ்சிறு வயதில் எனக்கோர் சித்திரம் தோணுதடி, பின்னல் விழுந்தது போல் எதையோ பேசவும் தோணுதடி, செல்லம்மா பேசவும் தோணுதடி. இது இப்படி பல்லவி ஆரம்பிக்கும். அடுத்து உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீணையும் அதே மாதிரி புல்லாங்குழலும் மாறி மாறி ஆலாபனை பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்த இந்த சரணம் மறுபடியும் சைலஜாவே ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிக்கும் போது நடுவில் பாட்டு மறந்துடும். பாட்டு மறந்துட்டால் சவுனம் கெட்டது அப்படின்ட்டு பொண்ணு பார்க்காமல் விட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு மறுபடியும் அந்த பாட்டு சைலஜா பாதி மறந்துட்டு இருக்கும்போது ஜெயசுதாஸ் ஆரம்பிப்பார். ஆரம்பித்து இந்த பாட்டு போய்கிட்டே இருக்கும். இந்த பாட்டுக்குள்ளே இசைஞான இளையராஜா பல வித்தைகளை செஞ்சுருப்பார். அதாவது இசைக்கருவிகள் மட்டும்தான் இசைக்கும்னு இல்லை, இதில் வந்து எல்லாமே இசை தான். இந்த பிரபஞ்சம் இயங்கிறது ஒரு இசையில் தான், ஒரு தாளத்துக்குள்ளே தான் இயங்குது. ஒரு எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு இசை இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். இதுக்குள்ளே வந்துட்டு பாக்கடிக்கிறது, இப்போ இப்போலாம் பாக்கடிக்கிறத காணோம். அப்போ பாக்கடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பாக்கு ஒரு அதில் ஒரு பாட்டி பாக்கடிச்சிக்கிட்டு இருக்கோம். பாக்கடிச்சிக்கிட்டு இருக்கையில் பார்த்தீங்கன்னா அப்படியே வீணையில் வச்சு ஸ்ரீதேவி அந்த தந்திகளோட தாளம் போடுவாங்க. அப்படியே கையில் பார்த்தீங்கன்னா அந்த உட்காந்துருக்க சேர்லேருந்து கைத்தாளம் போடுவார் கமல்ஹாசன். அப்படியே பார்த்தீங்கன்னா மிருதங்கத்துக்கு சுதி சேர்க்கறது, வார் பிடிச்சி சுதி சேர்த்துக்கிறது. இதோடு சேர்த்து மறுபடியும் அந்த பாக்கு இடித்த பாட்டி திரும்ப என்ன பண்ணுவோன்னா அந்த பாக்கை எடுத்து அந்த சரி பண்ணி எடுக்கிறது அந்த இசை. அதே மாதிரி பொக்கவாய் கிழவர் வந்து அப்படி பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாக்க வெத்தலை பாக்க போட்டுட்டு அந்த வாய் அப்படி இந்த சப்பு கொடுறது சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் சேர்த்து இசையாக்கியிருப்பார் இசைஞானி இளையராஜா. அடுத்த சரணம் அவர் ஆரம்பிப்பார், வெள்ளிப்பனி உருகி மடியில் வீழ்ந்தது போலிருந்தேன், பள்ளித்தலம் வரையில் செல்லம்மா பாடம் பயின்று வந்தேன். இப்போ காதல் நெறிப்பு நிலை எனது கண்களை விட்டு விட்டேன் அப்படிம்பாரு. அந்த நேரத்தில் ஒரு குழந்தை, சின்ன குழந்தை கமல்ஹாசன் மடியில் உட்காந்துருக்கும். உட்காந்துருக்கையில் குழந்தை ஒன்றுக்கு போயிடும். குழந்தை ஒன்றுக்கு போகிறத சொல்லவும் முடியாது, ஏன்னா பொண்ணு பார்க்க வந்திருக்க மாப்பிள்ள, அப்புறம் அதட்டையும் சொல்லிட முடியாது. இந்த சூழல் என்ன செய்கிறது அப்படின்னா, இது ரொம்ப அற்புதமாக இருக்கு இந்த இடம், அந்த இடத்தை எழுதாமல் விட்டுருப்பார் கவியரசர். அந்த வரியை எழுதவே மாட்டேன், எழுதியிருக்க மாட்டார். அந்த இடத்த ஹம்மிங்கில் ஃபில் பண்ணியிருப்பார் இசைஞான இளையராஜா. அந்த இடத்த சொல்லியிருப்பார், மோதும் விரகத்திலே செல்லம்மா. அந்த இடத்துல முடியும். உடனே அவங்க சைலஜா எடுப்பாங்க. சைலஜா எடுக்கையில் இந்த குழந்தை ஒன்றுக்கு போயிடுச்சுல்ல, அந்த கிழுக்குன்னு ஒரு சிரிப்பு இருக்குல்ல, அந்த சிரிப்பு அவங்க உடனே சின்னஞ்சிறு வயதில் அப்படின்னு ஒரு நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இந்த பாட்டை எடுத்து முடிப்பாங்க. நீங்கள் இப்போ கேட்டாலும் எப்போ கேட்டாலும் நீங்கள் கேட்ட உடனே உங்கள் மனசுக்குள்ளே பட்டக்குன்னு ஒட்டிக்கிற இந்த பாட்டு உண்மையிலேயே சின்னஞ்சிறு வயதில் பாட்டு என்றைக்கும் மறக்க முடியாத பாட்டு. அது கவியரசருடைய அந்த வார்த்தைகளும் சரி, இசைஞானியுடைய அந்த மெட்டு இசைக்கோர்வை, அதே மாதிரி அப்பாவித்தனமாக பாடியிருக்கக்கூடிய சைலஜா, ஒரு ஆளுமையோடு பாடியிருக்கக்கூடிய ஜெயசுதாஸ், இவங்க எல்லாம் சேர்த்து இந்த பாடல் என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய பாடல். அந்த வகையில் சின்னந்திரு வயதில் பாடலை பற்றி பேசியமைக்க நான் மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.